கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெங்கமேட்டைச் சேர்ந்தவர் பாபு மாற்றுத்திறனாளியான இவருக்கு திருமணமாகி மனைவியும் குழந்தைகளும் உள்ளனர் மாற்றுத்திறனாளியான இவர் வேலைக்கு எதற்கும் செல்ல முடியாமல் இருக்கும் நிலையில் மனைவி வேலைக்கு சென்று வரும் வருமானத்தில் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கழிப்பறைக்கு சென்ற அவர் வழுக்கி விழுந்ததில் இடது கை முறிவு ஏற்பட்டுள்ளது இதனால் மிகவும் சிரமப்பட்டு வருவதாகவும் தனக்கென்று தானே வீடு வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்திற்கு வருகை தந்த அவர் ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்தார் விடியல் வீடு வழங்கும் திட்டம் தற்போது நடைமுறையில் இல்லை என கூறி அனுப்பி வைத்துவிட்டனர் இதனால் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வராண்டாவில் ஆட்சியரின் காரின் முன்பு தனது மாற்றுத்திறனாளி வாகனத்தில் நின்று கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் சுமார் அரை மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அவரிடம் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சமரச பேச்சு நடத்திய ஆட்சியரை சந்திக்க அழைத்துச் சென்றனர் அப்போது ஆட்சியர் ஒரு திட்டம் முடிவடைந்தால் அடுத்த திட்டம் வரும் வரும் திட்டத்தில் முன்னுரிமை அடிப்படையில் உங்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்படும் என ார் இதனைத் தொடர்ந்து அழைத்து அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கான வாகனத்தில் விடு திரும்பினார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய பாபு மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் அளிக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை வீடு ஒதுக்கீடு செய்யப்படுவதாக பதில் மனு கொடுக்கிறார்கள் பிறகு அந்த திட்டம் தற்போது இல்லை என்கின்றனர் இது தொடர்பாக ஆட்சியரிடம் கேட்டால் அலட்சியமாக பதிலளிக்கிறார் மாற்றுத்திறனாளிகள் அளிக்கும் மனுக்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்